தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. மசாலா வறுக்காமல் அரைச்சு அதை இறாலில் போட்டு ஊற வச்சு செஞ்சுருக்கோம். இந்த முறையில் செய்யும்போது சுவை ரொம்ப நல்லா வரும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா அரைக்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். 1 இன்ச் அளவு பட்டை, ஏலக்காய் 1, கிராம்பு 2, பூண்டுப்பல் 6, இஞ்சி தோல் சீவிட்டு நறுக்கியிருக்கோம். 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துருக்கோம். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி 2. இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இறால் 1 கிலோ சுத்தம் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம கடையில் இறாலை சுத்தம் பண்ணி வாங்கினோன்னா இந்த இடத்துல ஒரு வெயின் இருக்கும், அதை வந்து எடுக்காமையே நமக்கு வந்து கொடுத்துடுவாங்க. அதோடையே நம்ம உணவில் பயன்படுத்தும் போது நமக்கு ஒவ்வாமை ஏற்படும். நம்ம வந்து வீட்டில் இந்த இடத்துல ஒரு கத்தியால் லேசாக கீறல் போட்டோம் அப்படின்னா ஒரு நூல் மாதிரி வரும். அதை வந்து எடுத்துட்டு ஒரு முறை கழுவிட்டு பயன்படுத்தணும். இறாலில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து கலக்கணும். இதை அரை மணி நேரம் அப்படியேவும் ஊற வச்சிடணும். தேங்காய் துருவல் 1/4 கப் அளவு. இதை லேசாக தண்ணீர் விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 நறுக்கியிருக்கோம், பச்சை மிளகாய் 2 நறுக்கியது. 2 நிமிஷம் வதக்கணும். இதில் மசாலாவில் ஊறிட்டுருக்கிற இறாலை சேர்க்கணும். தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் வதக்கி விடணும். இறாலில் இருக்கிற தண்ணீரெல்லாம் வெளியேறும். இறால்லருந்து தண்ணீரெல்லாம் வெளியேறும்போது அதில் உப்பு சேர்க்கணும். உப்பு இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். 5 நிமிஷம் வெந்த உடனே தேங்காய் பேஸ்ட் சேர்க்கணும். இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வைக்கணும். சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஸ்டேஜ்லே வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து நல்ல ட்ரையாக செய்ய போகிறோம், அதனால இன்னும் கொஞ்ச நேரம் பரட்டி விடணும். நல்லா ட்ரை ஆகிருக்கு. மசாலா லேசாக அடியில் ஒட்ட ஆரம்பிக்குது. இப்போ மல்லித்தழை தூவணும். அதில் இந்த மாதிரி முறையில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.